உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். இலங்கை அரசு விடுவித்த படகுகளை ஆய்வு செய்ய தமிழக அதிகாரிகள் மற்றும் மீனவர்கள் குழு இன்று கொழும்பு பயணம். கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து நொடிக்கு 21,000 கன அடியாக அதிகரிப்பு. கள்ளக்குறிச்சியில் தறிகட்டு ஓடிய மகிழுந்தால் சாலையில் நடந்து சென்ற 7 பேர் படுகாயம், 2 கடைகள் சேதம். உழவர் கண்ணீர் துடைக்க ஆண்டுக்கு 20,000 கோடி ரூபாய் ஒதுக்க நடுவண் அரசு தயங்குவது ஏன் என அன்புமணி ராமதாஸ் கேள்வி. கோவில்பட்டி சரமாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவையொட்டி 100க்கும் மேற்பட்டோர் முளைப்பாரி எடுத்து நேர்த்திக் கடன். வானூர்தி மூலம் கடத்தப்பட்ட 228 கிராம் தங்கம் திருச்சியில் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை. தனி அமைச்சகம் உருவாக்க கோரி நாகர்கோவிலில் சிறுபான்மை பிரிவினர் போராட்டம். நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கல் அருவியில் பரிசல் இயக்க 3வது நாளாக இன்றும் தடை. படகு மூலம் இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 15 கிலோ கடல் ஆமைகள் தனுஷ்கோடியில் பறிமுதல். மணிப்பூரை சேர்ந்த இரும்பு பெண்மணி இரோம் ஷர்மிலாவுக்கு திட்டமிட்டபடி கொடைக்கானலில் இன்று திருமணம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.